கணவன் வந்தா புன்முறுவல் பூத்து வரவேறுங்க, அதுதான் பொம்பளை. மோத்தை தூக்கி வச்சுக்கொண்டிருக்காதங்க. கணவன் என்று அவனுக்குள்ள இஸ்தான தரீங்க, அவன் யார்ந்த தன்மையை விளங்குங்க, அவனுக்குரிய உன்னதமா நடத்த கொடுங்க. நான் பெரியோர் கோடீஸ்வரர் பொம்பளை, பெரியோர் கோடீஸ்வரர், பெரியோர் கோடீஸ்வரர் பொம்பளைன்னு வைங்க. நான் நல்ல படிச்சு பிஏ எம்ஏ எல்லாம் முடிச்சுட்டேன். நான் ஒரு டாக்டர் பொம்பளை. நான் முடிச்சிருக்கிற மாப்பிள்ள ஹோட்டல்ல டீ அடிக்கிறவன். எப்படி ஹோட்டல்ல டீ அடிக்கிற ஒரு மாப்பிள்ள நான் முடிச்சிருக்கிறேன். அந்தஸ்தில் பார்த்தா நினைக்கவும் இல்ல. டாக்டர் கார்ல போற டாக்டர் ஊட்டில வேலை செய்யற வேலை கர்ண மாப்பிள்ளை ஆக்கிட்டாள். கார்ல பிரயாணிக்கிற இன்ஜினியர் பொம்பளை முடிச்சிருக்கிற ஹோட்டல்ல இருக்கிற ஒரு சாதாரண ஒரு டீ அடிக்கிறத முடிச்சிருக்கிறாள், வேட்டரை முடிச்சிருக்கிறாள். இது ரொம்ப விளங்குறது தெரியுமா? முடிக்கிறதுக்கு முன்னர் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிப்போம். பல தடவை யோசிச்சு எனக்கு சரிப்பட்டு வருமா, என்ன குடும்பத்துக்கு சரிப்பட்டு வருமா, எனக்கு சரியாகும் எல்லாம் பார்த்துட்டீங்களா? முடிச்சாச்சு. முடிச்சிட்டால் அடுத்தது என்ன? முடிச்சிட்டால் அல்லாஹ்வுடைய கதிர். இப்ப நீங்க எந்த கணவனை பெற்றிருக்கின்றீர்களோ உங்களுடைய அந்தஸ்துக்கு அவர் இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் நியதி, அதுதான் கதிர். நீங்க பிஹெச்டி எம்ஏ பிஏ எம்ஏ பிஹெச்டி எல்லாம் முடிச்சத்தராக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், இன்ஜினியர் இருக்கட்டும், லோயராக இருக்கட்டும், முடிச்சிருக்கிற கணவர் சாதாரண ஒரு தொழிலாளி, நாள் கூலி வேலை செய்பவர், அல்லது சாதாரண ஒரு ஹோட்டலில் சமைக்கிறவர், சாதாரண ஒரு வியாபாரம் பல பிஸ்னஸ் பண்றவர். இப்ப என் அந்தஸ்து கம்மியில் இப்ப யோசிக்கல. இப்ப இது கதிர், நடந்து முடிஞ்சாச்சு. இப்ப என்ன செய்யணும்? அமைந்திருக்கின்ற வாழ்வை வளமாக அமைத்து செல்லுவதற்கு நாங்கள் யோசிக்கணும். இப்ப என்ன செய்யலாம்? எல்லாம் மறந்தாச்சு. இப்ப எனக்குண்டு உள்ளவனோடு நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இப்ப நான் பெண்களில் சிறந்தவள் யாரு? அன்பான மனைவி. இதுதான் என் தலைப்பு. பொம்பளையில சிறந்தவள் யாரு? மனைவிமார்கள் சிறந்தவள் யார்? கொளுத்த சீதரத்தோடு வாரவள், அடுக்குமாடி பில்டிங்களோடு வாரவள், கண்டி ரோட்டில் பெரிய ஒரு தோட்டத்தோட ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் காணியோடு வாரவள், அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு பெரிய அடுக்குமாடி பில்டிங்களை சுமந்துண்டு வாரவள், 100 பவுன் 150 பவுன் 200 பவுன் நகையால் குளிச்சு கொண்டு வாரவள், இவள் தான் பெண்கள் சிறந்தவள், சரியா? இல்லை. பெண்களிலே சிறந்தவள் யார் என்று சொல்லி அல்லாஹ் அடுத்தது இருக்கிட்ட கேட்கப்படுது. அல்லாஹ் அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அல்லதி தஸ்ருஹு இதா நலர் துதியுஹு இதா அமர். அதுதான் பொம்பளை. பொம்பளையிலே சிறந்தவள், பெண்களிலே சிறந்தவள் யாரு? அல்லாண்ட சலலாசமாக சொல்றாங்க, நீ பார்த்தால் உண்டை சந்தோஷப்படுத்துவாள், புன்முறுவல் பூக்க வைப்பாள், அவள் தான் பொம்பளை. புலுட்டு மூஞ்சி மாதிரி முகரை கட்ட வைக்காது. சில முகத்துகளை மாப்பிள்ள மாதிரி சிரிப்பெடுக்கிறதுக்கு தவங்குவாங்களாம். என்ன அது? சரியான கஷ்டம். சிரிக்க பொம்பளை சிரிக்கிறத பார்க்கறதுக்கு ஆசை சில மாப்பிள்ளைகளுக்கு. சும்மா ஜோக் பண்ணி விளையாடி பார்த்தாலும் புட்டு பப்புளுக்க மாதிரி இருக்கும். அப்படி வச்சு கொண்டிருக்கிறோம். பெண்களில் சிறந்தவள் இல்லை. பெண்களில் சிறந்தவள் யார்? தசுர்ருஹு இதா நலர். நீ பார்த்தால் உன்னை சந்தோஷப்படுத்துவாள். வெளியில் போகிற மாப்பிள்ளைக்கு மனசு இருக்க வேண்டிய தெரியுமா? என் வேலை அவசரமாக முடியாதா? ஓட்டி போய் தன் பொம்பளையை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும். அந்த உணர்வு இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க? நீங்கள் நல்லவளாக வாழ்ந்திருக்கிறீங்கன்ற அர்த்தம். அந்த 6 மணியாகுது 7 மணியாகுது எல்லாம் அந்த புருட்டு மூஞ்சியாக பார்க்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆஃபீஸ் நீடிக்காதா? ஆஃபீஸில் இன்னும் கொஞ்சம் நேரம் நீக்காதா? நைட் செய்கிறதுக்கு வாய்ப்பு கழிக்குமா? ராவைக்கும் வேலை போட்டு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இப்படி யோசிக்கிற ஆம்பளை சமூகத்தில் இருக்கிறாங்க. சில அப்பாமித்தனமான நல்ல பெண்கள் வாழ்க்கைப்பட்டு கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய மோசமான மாப்பிள்ளையையும் ஒரு பெண்மணி நினைச்சால் மாற்றலாம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, திடகாத்திரமான அடா உலகத்திலே பலவீனமான படைப்புடி நீங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்படியே சொல்கிறாங்க, உலகத்தில் பலவீனமான ஒரு படைப்பு. மாதம் ஒரு தடவை நோய்வாய்ப்பட்டுறீங்க. உலகத்தில் பலத்தில் குறைவு, சக்தியில் குறைவு. திடகாத்திரமான பலமான ஆம்புலகை எல்லாம் புழுத்தாட்டி போட்டுடுறீங்களே, எப்படி இது நடக்குதுன்னு ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. திடகாத்திரமான பலமான எத்தனையோ ஆண்களை
வலையில் சிக்க வைக்கிறீங்க, ஆனால் தோற்றத்தில் பலகீனம், உடம்புல பலகீனம், சக்தியில் பலம், எல்லாத்துலேயும் பலகீனம், எப்படி நீங்கள் செய்கிறீங்கன்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. இது எதை காட்டி தெரியுமா? ஒரு பொம்புளை நினைச்சா வீட்டுக்குள்ள உங்களோட வாழ்க்கையை வித்தியாசமாக புரட்டி போடலாம். நான் எவ்வளோ பேரை பார்த்துட்டேன் தெரியுமா? நான் எவ்வளோ பேரை பார்த்துட்டேன் சமூகத்தில், அதாவது அடங்காமல் இருந்த எத்தனை ஆண்களை மாஷா அல்லாஹ் குர்ஆன் சுன்னாண்டு சொல்லி எடுத்து அவங்க சிஸ்டுக்கு மாறி, பிறகு கணவன்மாரை மாற்றி சமூகத்துக்கு முக்கியமான முதுகெலும்புகளாக கொண்டாந்து நிறுத்திய பெருமை பெண்களை சாரு. நான் சமூகத்தை எவ்வளோ பேர் பார்த்துக்கிறேன். சில பள்ளிகளில் நிர்வாக தலைவர்களாக என்று கேட்கிறாங்க. எங்கிருந்தவங்க தெரியுமா? காணுக்குள்ளே குடிச்சு கொண்டு பிறண்டிருந்தவன், வேரங்கியாச்சும் ஊடூடாக சுற்றி கொண்டிருந்தவன், குடு கஞ்சா பாம்பராக்கு அது இதுன்னு அடிமையாக போன எத்தனை ஆண்களை அன்பான மனைவி அன்பான குணத்தால் பண்பாக மாற்றி மஸ்ஜிதுக்கு முன்சப்புல கொண்டாந்து வச்சு பள்ளிவாயில் தலைவர்களாக மாற்றி போட்டாங்க. ஏலும் அல்லாட அருள், துஆ பிரார்த்தனை, அடுத்த நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்க, வெற்றி பெறலாம். முதலாவது என்ன தெரியுமா? வீட்டுக்குள் வருகின்ற கணவனை அன்பாக வரவேற்க தெரிய வேண்டும். அது முதலாவது. ஒரு பொம்பளை எப்ப அழகா இருப்பாள்? இப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரண்டு அழகா இருப்பாள். ஏ அவள் ரோட்டால நடந்து 7, 8, 10, 15, 100 வீடுகள் தாண்டி பஸ்ஸில் ஏறி ஆட்டில் ஏறி நடந்து வரணும். ஆகவே கொஞ்சம் மணக்க மணக்க அழகாக போகணும்னு யோசிக்கிறாள். எங்கேயாச்சும் ட்ரிப் போகிறாள், அழகாக இருப்பாள். பஸ்ஸில் ஏறி பிரயாணம் போகிறாள், அழகாக இருப்பாள். வீட்டுக்குள்ள அடைசில புடவை தோத்து பேத்திடும். வீட்டுக்குள்ள இல்லை, எல்லாரும் அல்ல, பல வீடுகளில் எத்தனையோ கணவன்மார்களோடு பேசினால் சிக்கல் வந்து சமாதானப்படுத்துறதுக்காக கேள்விப்பட்டு பேத்து மாப்பிள்ளையோடு பேசினா முதலாவது சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? சுத்தம் இல்லை மௌலவி, ஒரு நாளில் அழகாக உடுத்து கொண்டிருக்க மாட்டாள். எத்தனையோ கணவன்மார்களுக்கு லவ் பண்ணுகின்ற காலத்தில், திருமணம் முடிக்கிறதுக்கு முன்பு பேசி வைத்த காலத்தில், பேசிய காலத்தில், திருமணம் முடித்த புரிசிக்கு உலகத்தில் அவள் தான் அழகுராணி, அவள் தான் அழகுராணி. ஆனால் கால ஓட்டத்தில் திருமண உறவுக்கு பிறகு உலகத்தில் இருக்கிற எல்லா பொம்பளைகளும் பசந்து அவண்ட பொம்பளை மட்டும் அழகே இல்லை போயிடுச்சு. என்ன காரணம் இதுக்கு? என்ன காரணம் தெரியுமா? அழகாக இருக்க வேண்டிய பெண்கள் எந்த நேரத்தில் அழகாக இருக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அழகாக இருக்கவில்லை. நாங்கள் என்ன வேலை வெட்டில இருந்தாலும் கணவன் வருகின்ற நேரம் நெருங்கினால் உண்மையான ஒரு மனைவி தன்னை தயார்படுத்திக் கொள்வாள், தன்னை அழகாக்கிக் கொள்வாள், தன்னை தன்னுடைய கணவனுக்காக அலங்கரித்துக் கொள்வாள். இது ஒரு முஸ்லீம் பெண்மணி. அன்பான மனைவி என்றால் அவளுடைய பண்பு இப்படி இருக்க வேண்டும். நபிகளார் யுத்தகலங்களுக்கோ வேறு பிரயாணங்களுக்கோ போனால் உடனே வீட்டுல போக மாட்டாங்க, வந்து பள்ளிக்கு வந்து தொழுவாங்க. ரெண்டரைக்கா பள்ளியிலிருந்து ஒருத்தர் அனுப்புவார் வீட்டுக்கு, நான் வந்திருக்கிறதாக பேத்து சொல்லுண்டுவாங்க. அது ஏன்? ஏன் மாப்பிள்ள நான் வாரேன், நீ உன்னை தயார்படுத்தி அழகாக வைத்துக்கொள், நீ பார்க்கறது உன் கவர்ச்சியா இருந்துக்கோ, உன் அசிங்கத்தில் நான் பார்க்கப்படாதுன்றதுக்காக நபிகளார் முன்னால் இந்த ஏற்பாட்டை செய்வாங்க. சகோதரிகளே, வீடுகள் திருமண வாழ்வுகள் கசந்து போனமைக்கு காரணம் இது உண்டு. அன்பான மனைவி என்றால் தன்னுடைய கணவன் வேறு எங்குமே போகக்கூடாது, வேறு எந்த பெண்ணையும் பார்க்கக்கூடாது, வேறு எந்த பெண்ணுடன் மேரடுத்து பேசக்கூடாது, வேறு எங்கு போய் நேரங்களை கழிக்கக்கூடாதுன்னு நீங்கள் விரும்பினால் அவனோட இங்கினமாக பேசுங்க, அழகாக பேசுங்க, பக்கத்தை உட்கார்ந்துட்டு பேசுங்க, சிரிச்சு இருத்தி பேசுங்க. ஒரு பெண் குலைந்து பேசுவது ஹராம். யாரோட பேசுறது ஹராம்? மாப்பிள்ளோட தம்பியோட, மாப்பிள்ளோட நானவோட, பக்கத்துக்காரனோட, சாத்தி பெரியமோட மக்களோட குழைந்து பேசுவது ஹராம். குழைந்து பேசு, யாரோட பேசு? ஒன்று மாப்பிள்ளோட குழைந்து பேசு, சின்ன பிள்ளைத்தனமா பேசு, ஜோக் பண்ணி பேசு, விளையாடி பேசு. ஆனால் பாதை மாறி போகுது. மாப்பிள்ளோட தம்பியை கண்டா பெருவர்களால் அப்படி ஆடி அப்படி அசைஞ்சு, மச்சான் சோமாயிக்கிறீங்களா, வாங்க மச்சான், தின்னுங்க மச்சான், குடிச்சா மச்சான், டீ ஒண்டாவது குடிப்பேன் மச்சான், இப்படி பேசுறதுக்கு ரெடி. மாப்பிள்ளை நானாவை கண்டா, ஐயோ மச்சான் கொஞ்சம் டீ ஒன்று டீயாவது குடிச்சிட்டு போங்களே, ஐயோ உண்டு சார் கொஞ்சம் சரி குடிச்சிட்டு போங்க, ஐயோ மைனி கையை மோந்து பாருங்க, இப்போ தான் நான் புரியாணி தின்ட்டு வந்து எனக்கு தின்னவும் மேல பரவாயில்ல, இந்த வாழைப்பழத்தையாவது தின்னுங்க. இதையே கணவன் விடயத்தில் கரிசனை கிடையாது. எத்தனையோ பெண்கள், எல்லாரும் அல்ல, நீங்கள்லாம் அப்படி நான் சொல்லல, நீங்கள்லாம் தங்குமான பெண்கள், சில ஊர்கள் அப்படி இருக்கிறாங்க. திருமண வாழ்வு வளமான வாழ்வாக அமைய வேண்டும் என்றால்
அன்பான மனைவியாக நாம் இருக்க வேண்டும். அன்பான மனைவி என்ற வட்டத்தில் நீங்கள் வருவதாக இருந்தால், ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி உங்களுக்கு தெரியுமா, அத்துன்யா மத்தா வஹைரு மத்தா அத்துன்யா அல்மர்அ ஸாலிஹா. சுப்ஹானல்லாஹ், எப்படி ஒரு ஹதீஸ் பாருங்க. அத்துன்யா மத்தாஉன், உலகம் ஒரு சிற்றின்பம். கொஞ்ச கால வாழ்க்கை 60, 63, 70, 80 முடிஞ்சு போ, அதோட முடிஞ்சு. இன்னொரு பரம்பரை வரும், இன்னொரு ஜெனரேஷன் எத்தனை ஜெனரேஷன் கண்டாச்சு. உலகம் என்பது ஒரு சிற்றின்பம். ஹைரு மத்தா இத்துன்யா, உலக சிற்றின்பங்களில் சிறந்தது அல் மர்ஆ அஸ்ஸாலிஹா, சாலிஹான பொம்பளை கிடைக்கிறதுண்டாங்க. ஒரு மனிதனுக்கு பெருத்த கொளுத்த சீதனத்தோடு, அடுக்குமாடி பில்டிங்களோடு, டைல்ஸ் பிடிக்கப்பட்ட அறைகளோடு, குழுகுழு என்ற மெத்தைகளோடு, பஞ்சவர்ண மெத்தைகளோடு, பாரிய பெரிய பிரமாண்டமான வீடுகளோடு, அதாவது வித்தியாசமான சொகுசான வாகனங்களோடு ஒருத்தி அடைவதும் ஒருத்தியை பெறுவதும், கஞ்சி குடிச்சு கொண்டு வாழுகின்ற நிலைமையில் சாலிகான ஒரு மனைவியை பெறுவதும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பான மனைவியை கண்டார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட மனைவிமார்கள் அன்பான மனைவிமார்கள். எப்படி மனைவியை கண்டாங்க? சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் கண்ட மனைவிமார்களை நீங்க பார்த்தால் வித்தியாசமான லைஃப். மாப்பிள்ளைமார நீங்க மயக்கலாம், நீங்க அவங்களை பண்பாக நடக்கலாம், அவங்களோட கைக்குள்ள கொண்டு வரலாம். எப்ப? அன்பால சாதிக்கலாம், பண்பால சாதிக்கலாம், பக்குவத்தால சாதிக்கலாம். நபிகளார்ல வாழ்வு நெடுகிலும் உங்களுக்கு பார்க்கலாமே. அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியாக இந்த உலகத்தில் முடிச்சது ஒரே உத்தரத்தை முடிச்சாங்க. யார ஆயிஷா நாகிய மட்டும்தான் முடிச்சாங்க. மொத்தம் 11 திருமணங்கள், ஏக காலத்தில் 9 பொம்பளையோடு வாழ்ந்தாங்க. நினைச்சு பாருங்க, ஏக ஒரே காலப்பகுதியில் 9 மனைவிமாரோடு வாழ்ந்தாங்க. இந்த கொண்டை வச்சு கொண்டு பண்றதே பெரும்பாடுன்னு சொல்லுவாங்க. ஏ இப்போ ரெண்டாம் கல்யாணம் முடிக்கலையா பேசுவோம்னு கேட்டால், அப்பா மௌலவி தலையை திண்டு போட்டுட்டாள், இவளோட வாழ்றதே பெரிய கஷ்டமாயிருக்குது, இன்னொன்று பார்த்து நீங்கள் பேசுறீங்க, விட்டா போதும், இருக்கிறதோட இந்த கட்டின பேரை அடிக்கிறதே பெரிய கஷ்டம். ஏப்பா அப்படி சொல்ற, நல்லா வாழ்ந்தா நல்ல வசதி வாய்ப்பு தானே மாசால, அங்க கடை இங்க கடை, சொத்து பத்து பொருளாதாரம் இருக்கும் மௌலவி, தலையடிக்கிற முடிவை தீக்குது பொம்பளையாளன்னு தான் நான் தான் நினைக்கிறேன். இப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில பாருங்க, ஒரே காலப்பாதையில பீரியட்ல 9 பொம்பளையோட வாழ்ந்தாங்க. இதுல விசேஷம் என்ன தெரியுமா? இந்த 9 ஒன்று சேர் ரசூலுல்லாஹ் பத்தி குறை சொல்லல, அதுதான் விசேஷம். ஆனா நபிகளார் மரணிக்கின்ற வரையில், மரணிக்கின்ற வரை ஒரே பாத்திரத்தில் மறவையில் நபிகளார் சாப்பிட்டது கிடையாது. நபிகளார் உமிழீக்கம் செய்யப்படாத கோதுமையை எடுத்து உப்பெண்டு ஊதி வாயிலே போட்டு தண்ணீரை குடிப்பார்கள், இதுதான் சாப்பாடு. ஒரு நாளுக்கு ஒரு ஈச்சம்பழம், ஒரு நாளைக்கு 2 ஈச்சம்பழம், இதோடு வாழ்க்கையை கழித்தார்கள். மூமிங்களின் தாயே 3 அடுப்பறி இல்லைன்னு ஆயிஷா நாயகி சொல்றாங்க. வீட்டுல 3 அடுப்பு பத்தலைன்றாங்க. மூமிங்களின் தாயே 3 அடுப்பறி இல்லைன்னா என்னத்தம்மா சாப்பிட்டீங்கன்னு திருப்பி கேள்வி. எந்த பொம்பளை வாழ்வா 3 அடுப்பு பத்தலைன்றா வீட்டுல? இங்க யாரு வாழறடி? நான் முடிச்சு சேர்ந்த மனைவியா இருந்தாலும் சரி, நீங்க முடிச்சு கூட கணவமாரா இருந்தாலும் சரி, 3 சாப்பிட தரலண்டா, மாசலாமா டட்டா பாய், நான் போயிட்டு சேர்றேன், எப்போ வாச்சும் சம்பாரித்து ஒரு மனுஷன் ஆனது அப்புறம் கோல் பண்ணுங்க, வந்து சேர்றேன். உங்களோட குணத்தில் பண்புலையில் எந்த குறையும் காணல, எனக்கு இப்படி வாழையில் எங்கட வாப்பா கிலோ கணக்குக்கு தான் சாப்பாடு பண்ணது போடுவார், எங்கட வாப்பா கிலோ கணக்கு ஆங்கர், கிலோ கணக்கு மா, கிலோ கணக்கு அரிசி, கிலோ கணக்கு இறைச்சி, கிலோ கணக்கு மீன், எல்லாம் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் அடுக்கி வைப்பார். உங்களை முடிச்சு கொண்டு நான் பண்ணுற பாடு பெரும்பாடு, நீங்கள் எப்போ வாச்சும் சல்லிக்காரனானது அப்புறம் கோல் தாங்க, நான் வந்து சேர்றேன். இதுதான் இன்றைக்கு வரும். அன்றைக்கு எப்படி தெரியுமா? அதுக்காக நீங்கள் அப்படி வாழுங்க நான் சொல்லல. அண்டைக்கு எப்படி? ஒரு பிறை பார்ப்போம், 2 பிறை பார்ப்போம், 3 பிறை பார்ப்போம். அன்பான மனைவி முதலாவது வாழ்க்கையில புரிந்துணர்வு வரணும், அதுதான் மெயின். புரிந்துணர்வு அற்று போனால் வாழ்க்கையை கசந்து விடும், இருண்டு விடும், கருகி விடும், சாம்பலாகி விடும். முதலாவது புரியணும், அது மெயின். வாழ்க்கையில் புரிந்துணர்வு மிக முக்கியம். நபிகளாருடைய வாழ்வில் இருந்தது புரிந்துணர்வு. இந்த அளவுக்கு புரியுறாங்க தெரியுமா? ஆயிஷா, நீ எப்ப சந்தோஷமாயிருப்பா, எப்ப கோபமாயிருப்பா எனக்கு தெரியும்ன்றாங்க. அந்த ஹதீஸ் யாருக்கு தெரியும்? தெரியும், மாஷா அல்லாஹ். ஆயிஷா, நீ எப்ப சந்தோஷம், எப்ப கோபம்? மாப்பிள்ளை விளங்கி இருக்கணும், பொம்பளை விளங்கி இருக்கணும். இப்ப அவர்
கோபத்தில் இருக்கிறாரு. இந்த டைமில் வைத்து கொண்டு ஏ வாங்க இப்போ ட்ரிப்புன்னு போகணும் கூப்பிட்டா எப்படி இருக்கும் ட்ரிப்பு? உனக்கு ட்ரிப்பு தான் போகணும், பலாறு ஆகி அறையோட்டு தான் வாங்கிக்கொண்டு வரைக்கும். அவர் சந்தோஷமாக இருக்கிற டைமில் வைத்து நீங்கள் சுமோத்த தூக்கி வச்சு கொண்டிருந்தா சரிப்பட்டு வராது. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு உளவுணர்வோடு நெருங்கி பழகிறாங்கன்னா, ஆயிஷா நீ எப்போ சந்தோஷமாக இருப்பான் எப்போ கவலையாக இருப்பாய் எனக்கு தெரியும், கோபத்தோடு இருப்பாய். சுபஹானல்லாஹ், எப்படி நீ எப்ப முஹம்மதின் ரப்பின் மீது சத்தியமாக சொல்றாயோ என்னோட சந்தோஷமா இருக்கிறதா நான் விலகிக்கொள்வேன். எப்ப என் பேரை விட்டுட்டு இப்ராஹிமின் ரட்சகம் மீது சத்தியமாக சொல்றாயோ அப்ப எனக்கு தெரியும் நீ என்னோட கோபத்தோட இருக்கிறாய். ரசூலுல்லாஹ் சரியாத்தான் சொன்னீங்க பாத்தீங்களா. கல்யாணம் முடிச்சு 8 வருஷம், 10 வருஷம், 12 வருஷம், 15 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் பேரம் பேத்தி கண்டாச்சு. கணவனுக்கு எந்த சாப்பாடு பிடிக்கும்னு மனைவிக்கு தெரியா? என்ன வாழ்க்கை வாழ்றீங்க? மனைவிக்கு என்ன பிடிக்கும்னு கணவனுக்கு தெரியா? மாப்பிளமார் வரல, வந்திருந்து அவளுக்கு கிழிச்சிக்கலாம், அவங்க வரலே அவங்களை வைப்போம், அவங்க வந்து நான் அவங்க சொல்லிக்கலாம். இப்போ உங்களை தானே நான் பேசணும், இப்போ நீங்கள் தான் மாறணும். நீங்கள் மோசம் இல்லை, மோசமான பண்புலேருந்து மாற்றிக்கொள்வோம். திருமண வாழ்க்கையில் இணைஞ்சாச்சு, கணவனுக்கு என்ன பிடிக்கும்னு மனைவிக்கு தெரியா? நான் ஒரு ஹதீஸ் ஸ்டார்ட் சொன்னேன், பெண்களில் சிறந்தவள் யார்? யாரு யாரு தசுருகோ இதான் நலர். நீ பார்த்தா சந்தோஷப்படுத்துவார், பார்க்குற டைமில் மாஷா அல்லா அந்த முகத்துறையே பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி எவ்வளோ கலகலப்பு, எவ்வளோ குதூகலம். நான் இப்போ அப்படி ஆகலை பார்க்குறேன், ராவே 7:30, 8 மணி, 9 மணியானா நான் போகிறேன். அட கொஞ்சம் இருந்து போ, ஏலா பொம்பளை பார்த்து கொண்டு இருப்போம், பிள்ளை பார்த்து கொண்டிருக்கிறோன்னு வீட்டுக்கு போனதுன்னு அந்த கலகலப்பு குதூகலம். அவங்க 1008 பிரச்சனையில் மாப்பிள்ளை மாறுவாரண்டும். பெண்கள் நாங்கள் என்ன செய்யணும்? வீட்டுள்ளுக்குள்ளவங்க எங்களுக்கு நாங்கள் பார்க்குற பாதி என்ன தெரியுமா? பிள்ளைக்கு வயிற்றால் போகுது, பிள்ளைக்கு காய்ச்சல் பிடிச்சிக்குது, எனக்கு இடுப்பு அடைச்ச பிடிச்சிக்குது, எனக்கு நெஞ்சில் வருத்தம் பிடிச்சிக்குது. மாப்பிள்ளைகிட்ட தெளிவாக விட்டு பேசுங்க, தெளிவாக எடுத்து சொல்லுங்கள், அழகாக சொல்லுங்கள், இங்கிலமாக சொல்லுங்கள். அவர் 1,00,000 செக் ரிட்டன் ஆகி வராரு, பெரிய ஒரு பிரச்சனையில் வராரு, போன இடத்துல அடிதடி பிரச்சனையில் மாட்டிக்கொண்டாரு, வீண் வம்பொண்டில் மாட்டிக்கொண்டாரு, பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டாரு, தலை உடஞ்சி ஒரு பிரச்சனையோட வீட்டுக்கு வரப்போக்கில் மோத்து நாங்கள் தூக்கி வச்சுக்கொண்டு பிள்ளைக்கு வயிற்று வலி போ ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ என்ன நடக்கும்? இந்த வாழ்க்கை என்ன நடக்கும்? இது ஒரு மேம்பட்ட வாழ்வாக இருக்காது, இந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்காது. திருமண வாழ்வு என்று வருகின்ற நேரத்தில் புரிஞ்சுணர்வு மிக முக்கியமானது. பெண்களிலே சிறந்தவள் யாரே? மாப்பிள்ள பார்த்தா சந்தோஷமா இன்கிதமா சிரித்து மகிழ்ச்சியா இருப்பாள், நீங்கள் நல்லவள் தான். இது அமர் ஒரு வேலையை மாப்பிள்ள சொல்றாரு, உடனே குதிச்சு செஞ்சிடுவாள். இப்படித்தான் நாளைக்கு வலிமவுண்டு வருது, நான் என் அந்த பிளாக் ட்ரௌசரையும் அந்த ஒயிட் ஷர்ட்டையும் தான் போட இருக்கிறேன், இதை கழுகி அயம்படி வை, அவைங்கோ பார்ப்போம். இல்லை எப்படி சொன்னதோட அவைங்கோ பார்ப்போம், இல்லை வேலை வெட்டிக்கிறேன், பிள்ளைகளையும் பார்க்கணுமே. என்ன பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், கடலை அவிச்சோனும், பயிர் அவிச்சோனும், கோபி அவிச்சோனும், பத்தலக்கிழங்கு அவிச்சோனும், அங்கிட்டு போய் பிள்ளைய துப்புறாங்க, இவ்வளோ வேலை வெட்டிக்கிறேன், கொஞ்சம் மங்களை வைங்கோ. உனக்கு என்ன பெரிய வேலை இருந்தாலும் உடனடியாக கணவன் சொன்னதை அதை ஃபெஸ்ட்டு உடுப்ப ஊற போடு, அவனை கண்பா கூற போடு. இப்போ என்ன நினைப்பேன் தெரியுமா? மாஷா அல்லா, என்னை பொம்பளை சில மோசமான பண்புகள் இருந்தால் நிறைய நல்ல பண்பு இருக்குது, நான் ஒரு வேலையை சொன்னால் உடனே செஞ்சு போட்டுடுறாள் இவள் பொம்பளை. நிறைய பேர் எப்படி தெரியுமா? அவையும் அவங்கள பார்ப்போம். இவர் வெட்டிங் ஹாலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகி கொண்டு அந்த உடுப்படின்னு சொன்னால் அல்லா கழுகவே இல்லை இன்னும், அது பிறகு கொஞ்சம் மெருகோ டக்குன்னு அதுக்கு பிறகு போட்டு வாஷிங் மிஷினில் போட்டு ட்ரைவ் பண்ணி எல்லாம் செஞ்சு கொண்டாந்து உதறி அதுக்கு பிறகு அயன் பண்ணி கொடுக்குறேன், ஏதோ பொறுமையான மாப்பிள்ளை சொல்லி பேசாமல் பார்த்து கொண்டிருக்கிறேன், நடக்கிற எல்லாம் நடக்கட்டும் சொல்லி சில ஆக்கள் ஓகே பலாறு நிறைஞ்சிட்டு ஏனா மானா மானா விடா எல்லாம் பேசிட்டு வைத்தாச்சு. இது வழி வச்சது யாரு? கணவன் என்றால் அவனுக்கு நான் கட்டுப்பட வேண்டும். நபிகளாற்ற வாழ்க்கை நெடுகளை நீங்கள் பாருங்க, 9 மனைவிமாரோடு வாழ்ந்தாங்க, யாரும் குறை சொல்லலை. ரசூலுல்லாட மரணத்தை தொடர்ந்து ஆயிஷா நாயகிக்கு முன்னுக்கால பெருமதியான ஒரு சாப்பாடு வைக்கப்படுது. நல்லா பாருங்க இந்த ஹதீஸை, சாப்பாடு வச்சா தின்ன வேண்டியதானே, இந்த சாப்பாட்டை பார்த்து கொண்டு கண் கலங்கி அழுகுறாங்க. மூமிங்கள் இருந்தாயே அழுகுறீங்க? இல்லை, என் வயோதிப கணவர் எனக்கு இந்த இடத்துல ஞாபகம் வருது, இப்படி ஒரு சாப்பாட்டை தின்னாமலே மரணத்தை பைத்தாரு, எனக்கு சாப்பிட்றதுக்கு மனம் இடம் கொடுக்குது இல்லைன்றாங்க. எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க?
நபிகள் அவர் மரணிக்கின்ற நேரம் 63 வயது, ஆயிஷா நாயுடு வயது எத்தனை? 18. நல்லா யோசிங்க, என்ன பெரிய வயது கேப்ப பாருங்க, 20 வச்சாலும் 30, 40, 50, 60, 63, 43, 45 வருஷம் வித்தியாசம். யாருடைய வாழ்க்கை? ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லா விட கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு இளையவர், இவரை விட 40 வருடங்களுக்கு மூத்தவர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க நல்லா பாருங்க, அப்படி ஒரு வாழ்க்கை இந்த சமூகத்தில் இணைஞ்சா ஒரு நாளுமே நடக்காது, நடந்தால் நடக்காது. 40 வருஷம் கெப்பேச்சு முடிச்சு கொடுப்பாங்களா? அங்க நடந்துச்சு. ஆனா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அன்பான மனைவியா வாழ்ந்தாங்க, பண்பான மனைவியா வாழ்ந்தாங்க, அன்பான கணவன், பண்பான கணவன், அரவணைக்கும் கணவனாக, அரவணைக்கும் மனைவியாக வாழ்ந்தாங்க. நான் ரெண்டொரு சம்பவம் சொல்றேன், நீங்க பாருங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க, ஆயிஷா நாயை ஓடிக்கிறாங்க. ஒரு நபித்தோழர் வந்து அல்லாண்டு சுப்காச்சிக்குன்னு வாங்க குடிக்கன்னு கூப்பிட்டாங்க. சுப் அல்லது கஞ்சி வகை உண்டு. வகாதி இந்த ஆயிஷா ஈக்கிறேன்டாங்க. இல்லை நீங்கள் மட்டும்தான் வரணும், ஒத்தருக்கு தான் ஈக்கிறாங்க. பெய்தார் ரசோலா ஆயிஷா விட்டுட்டு எனக்கு வரையிலண்ணாங்க. ரெண்டாம் தடவை மூணாவது தடவை வந்தார். இவருக்கு எப்படிச்சா ரசோலா கூப்பிடணும். அல்லாண்டுகரே கஞ்சி காய்ச்சிக்கிறேன் வாங்க என்றதோட, அல்ல சுப் குடிக்க வாங்கினதோட ரசூலுல்லா வஹாதி ஆசரி கூட்டிக்கொண்டு வாங்கண்டார். இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவரை பாருங்க, சொல்கிற மாதிரியே நபியும் நபியும் மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் சுப் குடிக்க போனார்கள். எப்படி போனாங்க தெரியுமா? கண்ணமும் கண்ணமும் முட்டியவர்களாக, தோளும் தோளும் முட்டியவர்களாக போனத்தை நான் கண்டேன். சும்மா வாழும் ஒரு 20 வயசுல ஒரு கேளும், ஒரு 45 வயசுல ஒரு மனுஷனும் கல்யாணம் முடிச்சுட்டு வீங்க, அதை விட கிட்டெடுப்போம். சரி மிச்சமானம் நோமலை முடிக்கிற மாதிரி முடிச்சாங்க. மாப்பிள்ளை தாடி எல்லாம் படுத்துட்டுது, பொம்பளை புள்ளி அங்கே ஈக்கிறா, தாடி பழுத்து பஞ்சு பொட்டு மாதிரி தலைமுடியெல்லாம் பழுத்தாச்சு. வயசில் 3 வருஷம் 4 வருஷம் தான் வித்தியாசம். ரெண்டு பேரும் வெளியில் போகிற டைம் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறா? ராஜா தங்கம், நீங்கள் நான் நீங்களும் வீட்டுக்குள்ளே கடவை மனைவி உண்மைதான், ப்ளீஸ் பண்ணி ரெண்டு பேரும் ரோட்டில் போக போகிறோம், நீங்கள் கொஞ்சம் முன்னுக்கு போகிறேன் நான் பின்னிக்காலவாரேன், இல்லாட்டி நீ கொஞ்சம் பின்னிக்கோ நான் கொஞ்சம் முன்னுக்கு போகிறேன், கோயிச்சுக்கலாம் தப்பாக நினச்சிக்கலாம், உங்களோட தாடியெல்லாம் பழுத்திருக்குதானே, உங்களோட முடியெல்லாம் பழுத்திருக்குதானே, நான் நீங்கள் போனால் எல்லாரும் டடா வாண்டு கேட்குறாங்க, வாப்பா வாண்டு கேட்குறாங்க, எனக்கு மனசுக்கும் கஷ்டமாக. ஆகவே நீங்கள் ஒன்று நினச்சிக்கலாம், இந்த நாங்கள் 4 சுவருக்குள்ளே கனவை மனைவி உண்மை தான், கொஞ்சம் வெளியில் போகக்குள்ள ஊருக்குள்ளது தெரியும், அந்த எனக்கு சேர்ந்து போகிறது கொஞ்சம் ஒரு மாதிரி. அங்கே என்ன பார்க்குறீங்க? 40-45 வருடங்கள் வித்தியாசத்தில் முடித்த மணவாளன் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து போனதற்கு பிறகு வைக்கப்பட்ட உணவை உண்ணுவதற்கு முடியாமல் தேம்பி அழுகின்ற காட்சி, நபியோடு கஞ்சி அல்லது சுப் குடிப்பதற்காக தோளும் தோளும் முட்டிய நிலைமையில் சுப் குடிக்க போன காட்சி, எதை காட்டுது? அன்பான மனைவி. இந்த அன்பான மனைவின்றது இருக்குதானே, அது நீங்க தான் என்ஜாய்மெண்ட், நீங்க தான் ஜொலி எடுக்கணும், நீங்க தான் ஜொலியாக அந்த வாழ்க்கை அமைச்சுக்கொள்ளணும். திருமண வாழ்வுக்கு பிறகு வாழ்க்கை கசந்து போவதல்ல, இனிமையாக வேணும். அதை இனிமையாக்கிற முழு பொறுப்பும் பொம்பளோட கையில இருக்கு. நீங்க மனசு வைத்தால் இன்றைக்கல்ல நாளைக்கல்ல ஒரு மாசம் 1.5 மாசம் மோசமான கணவன் உங்களை தேடி வருவான், உங்களுக்கு வழி இருக்கு. அன்ப கொட்டுங்க. அன்ப பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது? வமின் ஆயாத்திஹி, அவருடைய புதினங்களில் உள்ளதுதான், அன் கலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்குரிய மனைவியை ஜோடியை படைத்திருப்பது என்ற அதிசயம். லிதஸ்குனு இலைஹா, மாப்பிள்ளையாகிற நீ அவளில் வாழ வேண்டும். என்ன அற்புதம் அப்பா இது! நீங்க நான் ஊட்டுல வாழணும் வீடு வாழுவதற்கு, அல்லாஹ் அப்படி சொல்லல, பொம்பளையாகிற உன்னில் ஆம்பிளையாகிற அவன் வாழ வேண்டும். லிதஸ்குனு இலைஹா, அவளில் நீ வாழ வேண்டும் என்றால் பொம்பளையில் எப்படி வாழ்றது? கணவனுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடியவளாக மனைவி இருக்கணும், கணவனை கொண்டு வந்த பதறி போகணும்.